எனக்கு இந்த வீடியோவில் பட்டர் ஃப்ரூட் எப்படி கட் பண்ணி சாப்பிடணுன்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன் இதுதான் பட்டர் ஃப்ரூட் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ரொம்ப காயானது பழம் கிடையாது இந்த மாதிரி தான் இருக்கும் பழம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும் போது கலர் வந்து கொஞ்சம் டார்க் பர்பிள் ப்ரவுன் கலரில் வரும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெஸ் ஆகும் பழமாக இருக்கும்போது இந்த மாதிரி கலரெலாம் வந்துடும் பாருங்கள் இது வந்து ப்ரெஸ் ஆகுது இது வந்து பழமான ஸ்டேஜ் தான் இப்போ இந்த பிக்சர் பாருங்கள் இதில் வந்து காயில் இருந்து எப்படி பழமாகும்போது கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் க்ரீன் கலரில் இருந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் கலரில் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் தான் பட்டர் ஃப்ரூட் வந்து கட் பண்ணணும் இல்லைனா ரொம்ப கசப்பாக இருக்கும் காயிலே நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் சாப்பிட முடியாது இதனால் ப்ரவுன் கலரில் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை கட் பண்ணணும் இதில் வந்து பெரிய சீடு இருக்கும் அதனால கொஞ்சம் மேலே மட்டும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி மேலே மட்டும் லைட்டாக கட் பண்ணுங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணணும் இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப பழமானது காய் கிடையாது காய் பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது கட் பண்ணும்போதே தெரியும் இதுதான் சீடு இதை வந்து வெளியில் எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் உள்ள எப்போவுமே நம்ம பட்டர் ஃப்ரூட்டை கட் பண்ணுறது வந்து பழமாகிற ஸ்டேஜில் மட்டும்தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும்போது மட்டும்தான் கட் பண்ணணும் காயாக இருக்கும்போது கட் பண்ணி சாப்பிடாதீங்க அது வந்து சாப்பிட முடியாது ரொம்ப கசப்பாக இருக்கும் பாவைக்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதனால் ரொம்ப பழமானதுக்கு அப்புறம் தான் பட்டர் ஃப்ரூட் வந்து கட் பண்ணணும் இது இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துடணும் காயாக இருக்கும்போது இந்த அளவுக்கு ஈஸியாக அது வராது பழமானதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க முடியும் காயாக இருக்கும்போது இந்த மாதிரி வராது இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடணும் பட்டர் ஃப்ரூட் எப்படி கட் பண்ணி சாப்பிடணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பட்டர்ஃப்ரூட் எப்போவுமே காயாக இருக்கும்போது சாப்பிடாதீங்க ஆனால் இந்த மாதிரி பழமானதுக்கு அப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பொட்டாசியம் விட்டமின் டி இதெல்லாம் இதில் இருக்குது ரொம்ப சத்தானது இந்த பட்டர்ஃப்ரூட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது இப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கணுன்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணணும் இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணாமல் கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அப்புறம் சாப்பிடும்போது உங்களுக்கு சுகர் தேவைன்னா சேர்க்கலாம் இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிடலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் பட்டர்ஃப்ரூட் மில்க் ஷேக் பண்ணலாம் பட்டர் பட்டர்ஃப்ரூட் ஜூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து கசப்பே இருக்காது ரொம்ப பழமானதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கசப்பு தெரியாது இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனும் கிளிக் பண்ணுங்கள்